லைட்டா தூக்கி எறிஞ்சிருக்கு, அதான் கையில நீங்க புரியுங்க. என்ன அது நீ ஒண்ணு அப்படியே வந்தது இல்ல தெரியல, திரும்ப அப்படியேதாங்க வந்துடுற. ஏதோ வந்து வந்து நம்ம என்ன கிடையாது சரி சரி சார் வந்து நிறையா இருக்கும் வரோம். ஏய் வரோம் ஏய் அப்படியே கம்மியா வச்சு இது பண்ணாது. ஏய் பூ போட்டு தர வேற வரோண்ணா தேங்காய் மண்டியில் வச்சிருவாங்க, மண்டியில் தேங்காய் வச்சிருவாங்க. Yeah.
நான் சபையில் மகளை பார்க்க வந்து எப்படி நான் அபிமரியாதை
பக்தியுள்ளவனாக வாழ வேண்டும்.
இருக்க வேண்டும், பூஜா துரந்தனாக இருக்க வேண்டும், ஞானமுள்ளவனாக வாழ வேண்டும். மறுமுறை வரம் கொடுத்தார், வரம் கொடுத்து விட்டு சரி மூத்தமுனை இப்படி அழைச்சுக்காம 70வது அழைத்து கல்வி சாலைக்கு அனுப்பி ரெண்டு புத்தியில போட்டு நம்ம சொந்த எம்போரை அவன் தந்தா தடவை அவதரித்து நீங்கள் காலவத்தில் அடிமைக்கும் இடத்திற்கு சிவபெருமானால் அனுப்பப்பட்ட வீரபத்ர சாமி வருவார், சிவபெருமானால் அனுப்பப்பட்ட வீரபத்ர சாமியானவர் உங்களை தேடி வருவார். அவர்களால் அநேக பெருமை உண்டு, அநேக பெருமை உண்டாகும், வேண்டிய வரப்பிரசாதமும் கிடைக்கும், வேண்டிய வரப்பிரசாதம் கிடைக்கும். அவர் குலதெய்வமாக காத்திருச்சுப்பார், குலதெய்வமாக இருந்து காத்திருச்சுப்பார், காத்திருச்சுப்பார். நீங்கள் என்ன குருநில மன்னனாகவும் இருப்பீர், சித்தரசனாக வாழ்வீர், பால் பாக்கியத்தோடு மகிழ்ச்சியாக வாய்மொழி கண்மணி பரம்பரும். அந்திநாளிலிருந்து இந்து வரை நான் பார்க்கிறேன், வழிபார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு நாளைக்கு வராது, சரி ஆட்டோகளை ஓட்டி காலகட்டம் நம்பிக்கை உடைக்கிறீங்க. நன்றி வணக்கம். பிடித்து வர வேண்டும் அல்லது அல்லது கவுண்டர் கூட தலைவனே காடு காடா காடு மேய்க்கும் கவனா Thank you.
நீ சொல்வத பார்த்தாத்தான் தாய் தந்த பேர்
உங்க தங்க அனுப்புறாரு, நான் வந்து வாங்கி போறேன் நீ சொல்ற. எங்க Thank you.
தாய் தந்த பேரையும் ஆதியிலிருந்து அந்தமாக உரித்து வந்து சிவனால் அனுப்பப்பட்ட என்னுடைய பேர் தான் வீரபத்ரன். என்னுடைய பேர் தான் வீரபத்ரன். ஆட்டுகளை தந்தையானால் உண்மை நம்ம பரம்பரை ஆவட்டமாக பாதாமிரித்த அடிப்படைகள் வாருங்கள்.
நீங்கள் தலைமையில் தேங்காய் உடம்பில் தலைவனே
நீங்கள் தெரிவித்த பிரகாரம் தேங்காய் சோதனை செய்ய தேங்காய் சோதனை செய்து பார்த்தோம். கலப்புறது வச்சுங்க இரவு பகலாவே காலகட்டத்தில் வாசம் செய்து வருகிறார்கள். காற்று மட்டுமல்ல, இது மட்டுமல்ல, பாம்பு பாம்பு செய்யார் செய்யார் இவைகளுக்கெல்லாம் உன்னை கோரி வீரபத்ரன் கட்டி என்ன புரோஜனம், என் மனக்குறைய தீர்ப்பேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் சாமி. அப்படியே சத்தியம் செய்கிறேன் சாமி, சத்தியம் செய்ய செய்கிறேன் சாமி, சத்தியம் இதே சத்தியம் என் குறையை தீர்க்கின்ற தீர்க்கின்ற அப்படியாகட்டும் சாமி.